வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 மில்லியனாக மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா, ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட்டை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ, நியூமரோலஜி அண்ட் வாஸ்து, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரூப் பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசி. சரி, துலாம் ராசி வந்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா சில டிரான்சிட்லாம் வந்து 6th இருக்கும், சில 8th இருக்கும், சில பிளான்ஸ்லாம் வந்து 7th ஹவுஸில், அப்படி ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். சரி, முதல்ல இந்த கரியர் ப்ரொஃபஷனை பார்த்துக்கும். இப்போ குரு 8 நகர்ந்தவொடனே நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயம், துலாம்க்கு வந்து குரு ஏதாவது பாதகத்தை பண்ணுமா, எனர்ஜி அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது. சனி ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு 5th ஹவுஸில், சுக்கரன் வந்து இந்த மந்தில் வந்து 7th ஹவுஸில் அவருடைய பார்வையிலேயே இருப்பீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் 7 சூரியனோடு சேர்ந்துருந்து அதோடைய பார்வையை பெறக்கூடியது. இது வந்து பதவி, அதிகார முன்னேற்றம், வரவு, வளர்ச்சி இதெல்லாம் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான் இது. ஸோ அதனால் சுக்கரன் பார்வையில் உள்ள துலாம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பதவி, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மாற்றம், உங்களுடைய விருப்பம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஃபேமிலி. இந்த முறை இந்த கல்யாண விஷயம், குடும்பம் அப்படின்னு எடுத்திங்கன்னா செவ்வாய் வந்து 6 இடத்துல புதனோட ராகுவோட சஞ்சாரம், கொஞ்சம் அமைதியாகவும் அடக்கமாகவும் பொறுமையாகவும் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். 6th ஹவுஸில் வந்து இந்த செவ்வாய் வந்து சம்டைம்ஸ் கோபத்தை தூண்டி விடலாம். சில சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களை வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ண அதை அன்வான்டான ட்ரபிளில் கொண்டு போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சேஃபு. கொஞ்சம் பொறுமை, சகிப்புத்தன்மை மெயினாக இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில். அப்புறம் திருமண முயற்சிகளும் இந்த மாதம் வந்து பெரிய சாதகமாக எனக்கு தெரியல. ஸோ மே மந்த்தை நீங்கள் அந்த அதுக்குண்டான மந்த்தாக வச்சுக்காமல் தள்ளி போடலான்றது தான் என்னுடைய கருத்து துலாமை பொறுத்த வரைக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் நீச்சம், சூரியன் தான் உச்சமாக இருக்குது, குரு 8 இடத்துல. ஸோ உங்களுடைய முயற்சி வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன வேணால் முயற்சி பண்ணலாம், நிறைய பணம் செலவழித்து ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய சந்திக்கிற மாதிரி வரும், தேவை அதிகமாகும், அதுக்கேற்ற செலவுகள் அதிகமாக சந்திக்கிற மாதிரியான ஒரு மாதம். அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்ஸ்லாம் நல்லபடியாக போகுமா, ஃபோக்கஸ் நல்லா இருக்கணும், சுக்கரன் நல்லா இருக்கார், வீனஸே ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிவை கொடுப்பார். புதன் சம்டைம்ஸ் நீச்சமாக இருந்து மறுபடியும் 10th மேலே வந்து உங்களோட சுக்கரனோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த 10th மேலேருந்து 19th மே வரைக்கும் ஒரு நல்ல டைம் ஃப்ரேம், அதில் ஏதாவது நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல பலன் தரும். இது வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ், ஸோ அதாவது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய சப்போர்ட் இல்லை. கணவன்கிட்டருந்து இது கிடைக்கும், அது கிடைக்கும், இப்படி செய்வார், அப்படி பண்ணுவார், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்வார், நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த மாதம் இல்லைனா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய வேலை, ரெகுலரான உங்களுடைய டியூட்டீஸ், உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய கவனம், உங்களுடைய செலவுகள், உங்களுடைய செயல்கள் இதெல்லாம் சரிவர நீங்கள் பார்த்து கொண்டால் போதும். எதிர்பார்ப்பே எனக்கு கிடையாதுன்னா எந்த பிரச்சனையும் இந்த மாதம் வராது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த். ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த மாதத்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா துலாமை பொறுத்தவரைக்கும்? இந்த குரு 8 எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் துலாமுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரும். ஸோ உங்களுடைய உணவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது செவ்வாய் புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால முதல் 15 நாட்கள், அப்போ சூரியனும் உச்சத்தில் இருக்கும், இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்னஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஹீட்னாலேயோ இல்லை ஓவர் என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்னாலேயோ சில சூடு சம்மந்தப்பட்ட அதுவே கோல்டாகவும் சில பேருக்கு மாதிரி அலர்ஜிக் சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் கூடுதலாக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் சீனியர்ஸ், துலாம் இந்த மாதம் முதலீடுகள் செய்கிறதுக்கு சரியான மாதம்னு சொல்ல மாட்டோம், பட் 8 குரு வந்து இந்த இன்சூரன்ஸ் இல்லைனா சேவிங்ஸ்,
லாங் டேர்ம் 10 இயர்ஸ், 5 இயர்ஸ், 12 இயர்ஸ், 15 இயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது லாங் டேர்ம் சேவிங்ஸுக்கு பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு பிஸ்னஸில் ஏதாவது இறங்கிறதுக்கு இது ஃபேவராக இருக்குமா, பிஸ்னஸில் ஏதாவது பண்ணுறதுக்கு இது சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓவரால் துலாம் பரவாயில்ல, பெட்டர் மந்த்து தான். பட் அந்த மார்ஸ் அண்டு மர்க்குரி கன்ஜெக்ஷன் வித் ராகு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். அது ரிகார்டிங் ஹெல்த் அண்டு ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய சில இஷ்யூஸ், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க, இல்லை நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க, ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம், உங்கள் பிளேஸ், உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது, அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா லக்னம் பார்க்கணும், ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து உண்டு செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு, இது எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்கள் ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்களில் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், அதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ் அசன்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களை ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறாக அமையும், அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகளாக நீங்கள் புரிஞ்சு பார்க்க பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன், பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம், லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது, உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மனரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திர வழி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள், பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, அந்த டெஃபிஷியன்சி என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப், ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரி பண்ண முடியும், குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும், அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினுடைய நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு, அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினந்தனும் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும், அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார், வாழ்க்கை துணையை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும், சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும், சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூட்சம ரகசியங்கள் ஜாதகங்களில் பொருந்தி இருக்கும்.
அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ மைன் இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திடுறோம். சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாயிடுது. அப்போ உடல், மனம், உற்சாகம், மனநிலை இதெல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும் இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் இது நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோட கலந்தது, உங்கள் எண்ணத்தோட கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் கூட கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.